إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் வளமையாக பங்கேற்று வருகின்ற இந்த தர்பியா நிகழ்ச்சியில் இன்று அல் குர்ஆனிலே உள்ள சூராக்களில் மிக முக்கியமான ஒரு சூரா சம்பந்தமாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம். சூரத்துல் இஹ்லாஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சூரா அல்லாவினுடைய பண்பியல்புகளை பற்றியும் அவனுடைய விசேடமான குணங்களை பற்றியும் பேசுகின்ற ஒரு சூராவாக இது இருக்கிறது. இந்த சூரா 4 வசனங்களை கொண்ட சூரா. இதை மக்கியத்தான சூரா என்று சொல்லுவார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள். குர்ஆனுடைய சூராக்களை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று மக்கியா என்று சொல்லுவார்கள், மற்றது மதனியா என்று சொல்லுவார்கள். இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற போது பெரும்பாலான அறிஞர்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம், மக்கியத்தான அத்தியாயம் என்றால் நபியவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருப்பார்கள். இந்த ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் அனைத்தையும் மக்கியத்தான வசனங்கள் என்று சொல்லுவார்கள். நபி அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இறங்கிய எல்லா வசனங்களையும் மதனியத்தான வசனங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்றாக சூரத்துல் இஹ்லாஸ் என்ற இந்த அத்தியாயம் இருக்கின்றது. இந்த அத்தியாயத்துக்குள் நாங்கள் நேரடியாக நுழைவதற்கு முன்னால் இந்த அத்தியாயத்தினுடைய ஃபலாயில்கள், சிறப்பியல்புகள் சம்பந்தமாக சில தகவல்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் இஹ்லாஸ் என்பது குல்ஹு அல்லாஹு அஹதி என்று ஆரம்பிக்கின்ற இந்த அத்தியாயம், இதற்கென்று ஒரு தனித்துவமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அதிலே முதலாவது சிறப்பு என்னென்று சொன்னா, சஹாபாக்கள்ல ஒருத்தர் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்ற இந்த அத்தியாயத்தை மடக்கி மடக்கி ஓதிக்கொண்டிருக்கிறார். அதை இன்னொரு சஹாபி அவதானிக்கிறார். அப்ப இதை அவதானித்து விட்டு இதை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றார். அவர் சொல்லுகின்ற போது அவருடைய சிந்தனையில் அந்த நிகழ்ச்சியை அவர் அந்த சஹாபி ஒரே சூறாவை மடக்கி மடக்கி திருப்பி திருப்பி ஓதிய அந்த நிகழ்வை அதை குறைத்து மதிப்பிடக்கூடிய மாதிரியாக நிச்சயிக்கிறார். அவர் எண்ணி அதை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்னஹா லதஅதிது லதஅதிலு துலுதல் குர்ஆன். சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயம் அல் குர்ஆனில் அதை மூன்றாக பிரித்து அந்த மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனாக வருகின்ற அத்தியாயமாக அது இருக்கும். அப்போ குர்ஆன் 30 ஜூஸ்களில் 10 ஜூஸ்களை ஓதினா கிடைக்கிற நன்மை இந்த குல் ஹுவல்லாஹுங்கிற சூராவை ஒரு தடவை ஓதினால் கிடைத்துவிடும். அப்போ மூன்று தடவை ஓதினமெண்டா முழு குர்ஆனை மோதிய நன்மை இருக்கும். அதனால் மற்ற வசனங்களை ஓதக்கூடாதுன்றது அல்ல, மற்ற வசனங்களுக்கு என்ன ஓதினா நன்மை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த சூராவுக்கு மிக அதிகமான ஒரு
சக்தி இருப்பதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனாக வருகின்ற அத்தியாயம் என்ற ஒரு சிறப்பை சொன்னார்கள். அப்போ நாங்கள் அதிகமாக என்ன செய்யலாம், சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த சூறாவை என்ன செய்யலாம், அதிகமாக எல்லோருக்கும் மனப்பாடமுள்ள பரிச்சயமான ஒரு அத்தியாயமாக இது இருக்கிறது. அப்போ அதிகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவற்றை ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு போர், ரசூல்லா கலந்து கொள்ள போருக்கு கஸ்வா என்று சொல்லுவார்கள். ரசூல்லா கலந்து கொள்ளாமல் சஹாபாக்களை அனுப்பி வைக்கின்ற போராட்டங்களுக்கு சரியா என்று சொல்லுவார்கள். அப்போ ரசூல்லா கலந்து கொள்ளாமல் ஒரு சஹாபியினுடைய தலைமையில் அனுப்பி வைத்த அந்த படை, அந்த கூட்டத்துக்கு ஒரு சஹாபி தலைமைத்துவம் வைத்தார். அவர் தான் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார். இவர் தொழுகை நடத்துகின்ற போதோ எல்லா, அதாவது ஜஹிரியத்தான மகரிபு தொழுகை, அதே போன்று இஷா தொழுகை, சுபகு தொழுகை, இதெல்லாம் சத்தம் போட்டுத்தான் நம்ம ஓதுவோம். இதில் இந்த முந்தைய இரண்டு ரக்காத்துக்கள்லையும் என்ன செய்வார், இவர் இந்த சூரத்துல் ஃபாத்தியா ஓதி இன்னொரு சூறா ஓதி போட்டு அதனோடு சேர்த்து குல்ஹு அல்லாஹதுங்கிற சூறாயும் ஓதி வந்தார். அப்போ அந்த அவங்க போய் அந்த போராட்டம் முடிந்து வருகின்ற வரைக்கும் இவர் இப்படி நடந்து கொண்டார். இது சஹாபாக்கள் ரசூல்லாவுடைய பாசரில் இருக்கின்ற போது இந்த நடைமுறையை அவங்க காணலை. அப்போ அவங்களுக்கு ஒரு புது சேர்ந்துச்சு. அப்போ அவர்கிட்டையும் அவங்க ரசூல்லா அனுப்பி வச்ச அந்த தலைவரிடத்தையும் அவங்க கேட்கலை. அப்போ அவங்க திரும்பி வந்ததுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி போய் கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு அனுப்பிய இந்த தலைவர் இந்த தொழுகையில் இப்படியான ஒரு நடைமுறையை அவர் செய்தார் என்று சொன்னார். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, சலூஹூலி ஐ ஷெயின் யஸ்னா உதாலிக்க, அவர்கிட்ட முதல் போய் கேளுங்க ஏன் அவர் செய்தார்ன்னு. இதில் அழகான ஒரு ஒரு ஒழுக்கத்தை ரசூல்லா கற்றுத்தாராங்க. ஒரு விஷயம் நடந்தால் அந்த விஷயத்தை பெரும்பாலான உலகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிற, உரிய ஆள்கிட்ட போய் விசாரிக்கிறல்ல, அந்த விஷயத்தை என்ன செய்வாங்க, வேறு அடிப்படையில் அணுகக்கூடிய மக்கள் தான் நிறைய அதிகம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க, அவரை பற்றி அவங்க சொன்ன அந்த புகாரை வாங்கி கொண்ட ரசூல்லா அவர் தானே அந்த செயல்பாட்டுக்கு உரியவர், அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க கேளுங்க. அப்போ அந்த சஹாபி போய் கேட்குறாரு, நீங்கள் இப்படி செஞ்சீங்களே ஏன் அப்படி செஞ்சீங்க. அப்போ அவர் சொன்னார், லிஅன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், அந்த குல் ஹுவல்லாஹு என்ற சூரத்தில் இஹ்லாஸ் என்ற அத்தியாயம் அல்லாஹ்வுடைய பண்புகளை பேசுகின்ற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை நான் ஓதுவதை விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பண்பை என் நாவால் நான் ஓதுவதை விரும்புகிறேன் அப்படி என்று சொன்னார். இந்த மெசேஜை கொண்டு வந்து சஹாபா, அந்த சஹாபி என்ன செய்றார், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல சொல்கிறாங்க, அந்த உரிய ஆளிடத்தில் இங்கே போய் சொல்லுங்க, அஃபிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ சூரத்தில் இஹ்லாஸ் இந்த குல்லு அல்லாஹதுங்கிற அத்தியாயத்தை ஒருத்தர் ஓதினால் அவருக்கு அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்கும் என்று அர்த்தமாகும். அப்போ அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அத்தியாயங்களில் இது மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு அடியானுக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒருத்தரை நேசித்தாரண்டா, ஒருவர் மீது அல்லாஹ் அன்பு வைச்சானண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கூப்பிடுவானா, வானவர்களுக்கு அவர் என்ன தலைவர், கூப்பிட்டு சொல்லுவானாம், உலகத்தில் இந்த அடியானை நான் நேசிக்கிறேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நானும் அவரை நேசிக்கிறேன். அந்த மெசேஜை அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்ற போது வானத்தில் உள்ள வானவர்களெல்லாம் அல்லாஹ் என்ன செய்தி சொன்னான்னு கேட்பார்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம், அல்லாஹ் உலகத்தில் அந்த உரிய நபரை பேரை சொல்லி அல்லாஹ் இவரை நேசித்தான் என்று சொன்னான், நானும் அவரை நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவர்களை நேசித்துக் கொள்கின்ற அத்துணை வானவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ அதனால் அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு உருவாக்குகின்ற அழகான ஒரு அத்தியாயமாக இது இருக்கிறது. இது இரண்டாவது சிறப்பம்சம். மூன்றாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இரவு நேரத்தில் தூங்குவதற்காக அவங்க அவங்களுடைய விரிப்பில் வந்து என்ன செய்தால், பாயில் வந்து உட்கார்ந்தால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவோட
குல் அவுது பரப்பின் நாஸ் குல் அவுது பரப்பில் ஃபலக் என்ற இந்த மூன்று சூறாக்களையும் ஓதி தங்களுடைய மேனிகளில் முடியுமான இடங்களில் தடவிக்கொள்வார்கள் அப்படிங்கிற செய்திகளை நாங்கள் என்ன செய்யலாம் ஹதீஸுகளில் பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் தன்னுடைய நடைமுறைகளில் இந்த சூறாவை ஓதி தன்னுடைய உடம்பில் நீங்கிக்கிறார்கள், தடவி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ஒரு பாதுகாப்பு அவனுடைய பண்புகளை சொல்லுகின்ற ஒரு அத்தியாயமாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு சக்தி இருப்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய ஃபலாயில்கள் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. என முக்கியமான மூன்று விஷயத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். இப்போ இந்த வசனத்துக்குள்ளே நாங்கள் நுழைவோம். முதலாவதாக இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஏவலாக, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஏவலாக அல்லாஹ் சொல்லுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் இவற்றை என்ன செய்கிறான், ஒரு பிரச்சாரம் செய்யுமாறு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். அந்த மக்களிடத்தில் போய் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சொல்லணுமெண்டா, அன்றைய காலத்தில் இருந்த மக்களிடத்தில் பல தெய்வ கோட்பாடு பாரிய தாக்கம் செலுத்தி கொண்டிருந்தது. எனவே கடவுள் இறைவன் அல்லாஹ் என்பது ஒன்றுதான் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படி என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய தூதருக்கு இந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். அல்லாஹ் ஒருவனுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது, அப்படி சந்தேகம் வந்துவிடவும் கூடாது. உலகத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இரண்டு அல்லாஹ் இருந்தால் இந்த உலகமே கெட்டுவிடும். அப்படி இருக்க இயலாது. ஒரு நாட்டிலே இரண்டு ஜனாதிபதி இருக்க இயலாது. ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு வேலை திட்டம் வேறு, இன்னொரு ஜனாதிபதிக்கு மாற்றமான வேலை திட்டம் வேறு, முரண்பாடுகள் தான் உருவாகும். எனவே இந்த உலகத்தை படைத்தாளக்கூடியவன் ஒருவன்தான் என்ற இந்த மெசேஜை என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு நீங்கள் கொண்டு சேருங்க என்றெல்லாம் என்ன செய்கிறான், முதல் முதலாக இந்த செய்தியை அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி தருகிறான். அதில் நமக்கு தெளிவு பெருசாக இதில் நாங்கள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ஒருவனுங்கிறத என்ன செய்யும், உலகத்தில் உள்ள எல்லா விதமான படைப்பினங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அது அல்லாஹ் ஒருவனுங்கிறத காட்டு. நான் என்ன பேசுகின்ற மைக் இது தானாக உருவாகல, இந்த மைக்குக்கு பின்னால் இதை உருவாக்கி ஒருவர் இருக்கிறார். இதே இந்த சிந்தனையை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பை பார்த்தாலும் அந்த படைப்பை படைத்த ஒருவன் இருக்கிறான். நமக்கு தெரியும் இந்த பிக் பேங் தியரி என்று சொல்கிற பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லுவாங்க, உலகம் எப்படி பிரபஞ்சம் உருவானது. அதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யக்கொள்ள அது பல இத்தனை வருடங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய பொருளாகத்தான் இருந்துச்சு இந்த உலகம். அதை சில விஞ்ஞானிகள் மில்லி மீட்டர் கணக்கில் சொல்கிறாங்க, சில ஆக்கில் நேராங்க ஒரு ஒரு நுக்தா ஒரு புள்ளியாக சொல்கிறார்கள் ஒரு அணு. இதுதான் என்ன செய்கிறது, கடுமையான வெப்ப செறிவுள்ளதாக இருந்து பயங்கரமான ஒரு வெடிப்பில் என்ன செய்தது, அந்த வெடிச்சத்தில் தான் சூரியன் வேறு, சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், விண்மீன்கள், வானம், பூமி எல்லாம் அந்த வெடிப்பின் மூலமாக உருவானது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க இந்த விஞ்ஞானிகள் சொல்லி போட்டு. எனவே இது தானாக உருவாயிருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. இந்த நிகழ்வுக்கு பின்னால் பாரிய ஒரு சக்தி இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. அந்த சக்தியை தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் என்ன சொல்கிறோம், அல்லாண்டு சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கொள்ள, இந்த வானமும் பூமியும் ஒன்றாகவே இருந்தது, நாங்கள் தான் அவற்றை பிரித்தோம்னு அல்லாஹ் அந்த பெருவெடிப்பு கொள்கையை அல்லாஹ் என்ன செய்கிறான், உண்மைப்படுத்துகிறான். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற விஷயத்தை என்ன செய்கிறது, நிரூபித்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது இந்த வசனம் அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் தேவையற்றவன் என்கிற அந்த வசனத்தை சிலர்கள் தவறாக புரிந்து கொண்டோ நோன்பு பிடிக்காதங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நோன்பு பிடிக்கக்கூடாது, அல்லாஹ் தேவையற்றவன், ஏன் தொழணும், தொழ தேவையில்லை, ஏன் அல்லாஹ் தேவையற்றவன், நீ தொழுகிறத்தால் அல்லாஹ்க்கு அந்த தேவையுமே நேரலை, எனவே உண்ட தொழுக அல்லாவுக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்னண்டா குர்ஆன் இல்லை, அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லியிருக்கிறான் என்று ஒரு இஸ்லாமிய ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இல்லாத அடிப்படையில் என்ன செய்வார்கள், இந்த கருத்தை சொல்லி இதை ஒரு மார்க்கமாக பின்பற்றக்கூடிய மக்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் அதை சொல்லலை. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்ற அர்த்தம். இப்போ மனிதனை பாருங்க, மனிதனுக்கு உணவு உண்ணாமல் அவனால் இருக்க இயலாது, நித்திரை கொள்ளாமல் மனுஷனால்
உயிர் வாழ இயலாது. அதே போன்று அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற அவனால் இருக்க முடியாது. அப்போ ரெண்டு நாளைக்கு நாம் யூரின் போகாமல் இருக்க இயலாது. இந்த தேவை நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதனுடைய இது போன்ற தேவைகள் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவன் அல்லாஹு சமத், அவன் தேவையற்ற இது போன்ற தேவை அவனுக்கு கிடையாது. இன்னைக்கு பசிச்சா நான் சாப்பிடணும், தாகம் வந்தால் தண்ணி குடிக்கணும், இந்த தேவை எனக்கு இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு இது போன்ற தேவைகள் இல்லை. அதை இன்னொரு வடிவத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால், நான் தொழுகின்ற தொழுகை, நான் செய்கின்ற வணக்கம், இந்த வணக்கங்களின் ஊடாக அல்லாஹ்வுடைய எந்த தேவையும் நிறைவேறப் போவதில்லை. இந்த வணக்கம் எனக்கு தேவை, நான் சொர்க்கம் போறேன்னா இந்த வணக்கம் எனக்கு தான் தேவை. அல்லாஹ்வுக்கு இந்த வணக்கம் என்ன, எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றப் போவதில்லை. ஏனென்றால் அவன் தேவையற்றவன். அப்போ இந்த நாம் செய்கின்ற வணக்கம் நமக்கு, அல்லாஹ்வை படைத்த அந்த ரப்புக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் தான் இது. அப்போ அல்லாஹ்வு சமத் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த விஷயம், மனிதனுக்கு உருவாகின்ற தேவைகளோ அல்லது நாம் செய்கின்ற வணக்கத்தால் அல்லாஹ்வோட ஒரு தேவை நிறைவேறுகின்ற என்ற அர்த்தம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வசனம், இது மிக மிக முக்கியமான வசனம், லம் எலித் வலம் யூலத். லம் எலிதண்டா அல்லாஹ் யாரையும் பிறவில்லை. அப்படின் அர்த்தம், அல்லாஹ் யாரையும் திருமணம் செய்யலை, அல்லாஹ் யாரையும் மகனாக என்ன செய்யலை, பெற்றெடுக்கலை, அல்லாஹ்வுக்கு புள்ளல்ல. வலம் யூலத், அல்லாஹ் யாரினாலும் பிறப்படவும் இல்லைன்னா அர்த்தம், அல்லாஹ்வுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. இந்த வசனம் முக்கியமான மூன்று பிரிவினர்களுக்கும் பாரிய மறுப்பு சொல்லுது. அதில் முதலாவது கூட்டம் யூதர்களுக்கு இந்த வசனம் மறுப்பு சொல்லுது. ஏன் மறுப்பு? யூதருடைய கொள்கை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, வக்காலத்தில் யஹூத் உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி இருந்தார். அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் நம்புகிறாங்க அல்லாட மகன் என்று. குர்ஆன் அல்லாஹ் அதை சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறாங்கண்டா, உசைர் என்கிற ஒரு நபியை அல்லாஹ் என்ன செய்ய ஒரு சமுதாயத்துக்கு என்ன செய்ய நபியாக அனுப்பினார். அவர் கொஞ்சம் உணவையும் ஒரு கழுதையில் என்ன செஞ்சார், ஏறி பயணம் செய்கிறார். இந்த குறிப்பிட்ட ஊரை போய் பார்க்காரு. அது அந்த கிட்டத்தட்ட சுனாமியால் அடிபட்ட ஏரியா மாதிரி என்ன செய்யுது, பாலடைந்த கோலத்தில் அந்த ஊர் தெரியுது. அந்த ஊரை பார்த்து போட்டு அவர் கால அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅதா மௌத்திஹா, பாலடைந்து கிடக்கிற இந்த ஊரை எப்போ அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற, இது எப்போ தான் உயிராக ஒரு புத்துணர்ச்சி பெறப்போகுது இந்த ஊர், நாம் வந்து எப்போ தவா செய்கிறேன் அவருடைய அந்த மனசில் என்ன செய்யுது அந்த எண்ணம் வருது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற வசனம் இது. அப்போ செத்து போய் கிடக்கின்ற மனித நடமாட்டம் இல்லாத இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பது, இது எப்படி புத்துணர்ச்சி பெற்று இந்த ஊர் உருவாக போகிறன்னு கேட்டார் தானே. அல்லாஹ் இவருக்கு என்ன செய்ய போகிறான், ஒரு பெரிய ஒரு விடயத்தை செஞ்சு காட்டப்போகிறான். ஃபஅமாதஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை மௌத்தாக்கிவிட்டான். உசைர் நபியை அல்லாஹ் மௌத்தாக்கிவிட்டான் அந்த கிராமத்தில். எவ்வளவு காலம், மியத்த ஆமின், நூறு வருஷம். போன வரி இந்த வார்த்தையை கேட்ட அவர் இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கப்படான்னு சொன்ன உடனே அல்லாஹ் மௌத்தாக்கிவிட்டான். மௌத்தாக்கி நூறு வருஷம் அந்த இடத்துல வந்திருக்கார். இந்த நூறு வருஷத்துக்குள்ள அந்த அவர் போன அந்த கிராமம் பெரிய ஒரு கிராமமாக மாறுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட வேண்டிய பகுதி என்னண்டா, அவர் மௌத்தாகி கிடக்காரு, அந்த ஊரில் வாழுகின்ற மக்களில் யார கண்ணிலையும் அல்லாஹ் அவரை காண்பிக்கல. அல்லாஹ் அப்படின்னு அவர் பாதுகாப்பு வச்சுட்டான். அந்த ஊர் அந்த நூறு வருஷத்துக்குள்ள மக்கள் குடியேற்றம் வந்து பெரிய ஒரு ஊராக மாறுது. நூறு வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், உசைர் நபியை உயிர் கொடுத்து எழுப்புறான். சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய வரலாற்று நிகழ்வு. அவரை எழுப்பி போட்டு அல்லாஹ் கேட்கான், கம் லபிஸ்தே, உசைரே இந்த இடத்துல எவ்வளவு காலம் நீ இருந்திருப்பாய். கால லபிஸ்து யௌமன் அவ் பஅல யௌமின், அவர் சொல்கிறார் ஒரு நாள் அல்லது ஒரு தியாலம், ஒரு அரை நாள் அல்லது ஒரு நாள் இருந்திருப்பேன் சொல்கிறார். அவர் எண்ணம் என்ன, படுத்து கிளந்து ஒளிம்பி குந்திருக்கேன் அர்த்தம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உந்தூர் இலா தஆமிக்க வ ஷராபிக்க,
உண்ட உணவை பாருன்னு சொல்கிறான். அப்போ உணவு சாப்பாடெல்லாம் கட்டிக்க அந்த வேறு அந்த உணவை பார்க்காரு. 100 வருஷம் கடந்தும் அந்த உணவில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்த மாதிரியே இருக்கு. உண்ட கழுதையை பாருன்னு அல்லாஹ் சொல்கிறான். கழுதையை பார்த்தாரு, அது அப்படியோ செத்து அப்படியே இத்து போய் அங்கேயும் இங்கேயும் சில எச்சங்கள் மாத்திரம் எஞ்சி இருக்குது. செண்டையும் மாறி மாறி பார்க்காரு, வந்த கழுத மண்ணோடு மண்ணாகி சில எலும்புகள் மாத்திரம் அங்கேயும் இங்கேயும் கிடக்கு. அது இருந்த இடத்துல உணவை பார்க்குற அப்படியே இருக்குது. என்னடா பெரிய ஒரு குதிரை தொண்டு இங்கே நடந்திருக்கு. அல்லாஹ் இப்போ என்ன சொல்கிறான், இப்போ நீ என்ன கேள்வி கேட்டாய், இந்த கிராமத்தை எல்லாம் எப்படி உயிர்ப்பிக்க போகிறான்னு கேட்டாய். இப்போ பாரு, உண்ட கண்ணுக்கு முன்னால் நான் என்ன செய்கிறேன், இவரை மௌத்தாக்கி எல்லாம் உயிர்ப்பிக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த கழுதையை நீ பாருன்னு சொல்கிறான். கழுதையை பார்த்த உடனே என்ன செய்து, அந்த இக்கி போன அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோர் ஒன்று சேர்ந்து என்ன செய்து, அப்படி எலும்பு கூடு கழுதையாக எலும்பு நிற்கிது. சும்மா நக்ஸூஹா லஹ்மா, பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இப்போ பாரு அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே சதையை நாங்கள் எப்படி அணிவிக்கிறோம்ங்கிறத நீ பாரு. பார்த்துக்கிறீ அங்கே உசைர் அலைஹிஸ்ஸலாம் திடீரெண்டு கழுதையில் என்ன செய்யுது, அப்படி அந்த சதை வந்து இறைச்சி வந்து சேர்ந்து கழுதை கனைக்க ஆரம்பிக்குது. இவர் பார்த்தோன்னா பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுகிறது. அப்போ செத்துப்போன இந்த கிராமத்தை எல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டையே, உண்ட கண்ணுக்கு முன்னால் எல்லாம் என்ன செய்கிறான், உன்னையும் 100 வருஷம் மௌத்தாக்கி உண்ட உடம்பு எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே வச்சு உன்னை உயிர்ப்பித்து விட்டு பிறகு நீ சவாரி செய்து வந்த கழுதைக்கு எல்லாம் என்ன செய்கிறான், அவற்றை உன் கண்ணுக்கு முன்னால் எல்லாம் என்ன செய்கிறான், உயிர்ப்பித்து காட்டுகிறான். இந்த நிகழ்வுனுடைய பின்னணியை மையமாக வச்சு உசைரங்கிற அந்த மனிதரை அல்லாஹ் 100 வருஷம் என்னஞ்சான், மௌத்தாக்கி போட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புறானா இல்லையா. உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அப்படி என்ன செய்யலை. எனவே உசைர் என்பவர் அல்லாஹ்வோட மகன் என்ற முடிவுக்கு யூதர்கள் வந்தாங்க. இது சரியான முடிவு, அது மிக தவறான முடிவு. அப்ப இந்த பின்னணியில தான் உசைர் நபியை அந்த யூதர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய மகன் தான் இவர், அதனால அல்லாஹ் நினைஞ்சான் 100 வருஷத்துக்கு பின்னால் அவரை உயிர் கொடுத்து ஒழுப்பி வைத்தான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், எனக்கு அப்படி ஒரு மகன் இல்லை, லம் எலித். அப்ப யூதர்களுக்கு என்ன செய்யுது, அவனுடைய கொள்கைக்கு இந்த வசனம் மிகப்பெரிய மறுப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, நசாராக்களுக்கும் இந்த வசனம் என்ன செய்து மறுப்பாக இருக்குது. நசாராக்களுடைய கொள்கை என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆறு அல்லாட மகன். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை அது அல்லாட மகன் என்று சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எந்த பின்னணியில், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுக்க கொள்ள என்ன செய்யலாம், அவங்க திருமணம் செய்யலை, கணவன் இல்லை, அல்லாஹ்வுடைய சக்தியால் அல்லாஹ் குன் என்று சொன்ன நாகு என்றான் என்ன செஞ்சாங்க அவர்கள், அவங்களுடைய கற்பப்பையில் என்ன செஞ்சார்கள், உருவாகி அவங்க என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய என்ன சக்தி. அவங்க தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற போதே அவர்களை எல்லாம் பேச வைக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் பெத்தெடுத்து என்ன செய்றாங்க, மடியில் வச்சு கொண்டிருக்காங்க, மக்கள் எல்லாம் பழி சுமத்துறாங்க. உண்ட தாயே தந்தை இப்படி ஒரு கேவலங்கட்ட வேலை செஞ்சதாக நாங்கள் பார்க்கல, நீ மறைமுகமாக இருந்து இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் அந்த மக்கள் வசை மொழிகளை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்னு செஞ்சான். அவங்களுடைய ஒரு அவங்க ஒரு கற்பு கரசியங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பிறந்த பிள்ளை எல்லாம் பேச வச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, மடி குழந்தையே இருந்து பேசுகிறாங்க. எனவே தான் தந்தை இல்லாமல் பிறந்ததால் அதுக்குரிய தந்தை அல்லாஹ்ங்கிற முடிவை நசாராக்கள் எடுத்து கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த வசனத்தில் லம் எலித், உங்களுடைய கொள்கை பிள்ளைன்னு சொல்கிறான், அல்லாஹ்க்கு ஒரு மகன் என்ன இல்லை. மூன்றாவது, முஷ்ரிக்கீங்களுக்கும் என்ன இந்த வசனத்தில் மறுப்பிருக்கிறது. முஷ்ரிக்கீங்களுடைய கொள்கை என்னென்று சொன்னால், மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீங்களுடைய கொள்கை, வானவர்களை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று நம்பினார்கள். அல்லாஹ் வானவர்கள் இருக்கங்க தானே, அந்த வானவர்களை மலக்குமார்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை புள்ள அப்படி என்று நம்பினார்கள். அல்லாஹ் சூரத்து நஜ்மில் என்று நினைக்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அலக்கும் ஜக்கரு வலகுல் உந்தா, உங்களுக்கு ஆம்பளை புள்ள அல்லாக்கு பொம்பளை புள்ளையோ என்கிற மாதிரியான ஒரு வசனத்தை அல்லாஹ் நினைச்சான் அல் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக முஷ்ரிக்கீங்களுடைய கொள்கை, அல்லாஹ்வுடைய
வானவர்கள் அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்கிற அந்த சிந்தனை தவறானது என்கிறத அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு நிரூபித்து காட்டுகிறான். அப்போ இந்த வசனம் ஒரு கொள்கை ரீதியான பாரிய ஒரு ஜவாப ஒரு விடையை முன்வைக்கக்கூடிய ஒரு அழகான அத்தியாயமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதே போல வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாவுக்கு நிகராக யாரும் கிடையாது. உலகத்தில் அல்லாவுக்கு நிகராக அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆளுமை, அதுக்கு நிகராக இன்னொருவரை நாங்கள் நிப்பாட்டி பார்க்க இயலாது. அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். ஏனடா நாங்கள் தக்பீரை கட்டின உடனே அந்த ஒரு உறுதி பிரமாணத்தை நாங்கள் எடுக்கிறோம். வஜ்ஜஹதுங்கிற அத்தியாயத்தில் என்ன சொல்லுவோம், இன்ன சலாத்தி வ நுசுக்கி வமஹியாய வமமாச்சி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், அறுத்து பலிகின்ற வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் லில்லா, உலகத்தான இரட்சகனான அல்லாவுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்கின்ற ஒரு உறுதி பிரமாணத்தை தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாவிடத்தில் எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அல்லாவுக்கு நிகராக என்ன எதுவுமே கிடையாது. அப்போ இது நமக்கு கொள்கை சகோதரர்களுக்கு மிச்சம் தெளிவான வசனம். ஒரு சுருக்கை இல்லாமல் ஆக்குகின்ற, சிறுக்கு என்பது ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தவறான ஒரு வழிமுறைங்கிறத நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு அத்தியாயமாக என்ன செய்கிறது இந்த அத்தியாயம் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயம் சொல்லுகின்ற கருத்து மிகவும் ஆழமானது. இந்த அத்தியாயத்தை அதிகமாக நாங்கள் இதனுடைய விளக்கங்கள், இதனுடைய தஃப்சீர்கள் நிறைய இருக்கின்ற, இதுக்கண்டு தனி தஃப்சீர்கள் உலமாக்களால் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை அழகாக நாங்கள் படித்து அல்லாஹ்வுடைய வல்லமையை உரிய அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு, அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய பண்புகள், அவனுடைய பெயர்கள், இவைகளை தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக இஸ்லாமிய வரம்பை விட்டும் வெளியேறிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக வெளியேறியவர்கள் அல்லாஹ்வுடைய பண்பு சரியாக தெரியாததால். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படுகின்ற திருநாமங்கள், அவனுடைய பண்புகள் சம்பந்தமான தெளிவான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை தெளிவில்லாத, சஹாபாக்கள் அல்லாஹ்வை எப்படி புரிந்து கொண்டாங்க, செலவுகள் அல்லாஹ்வை எப்படி அறிந்து கொண்டாங்க, இந்த புரிதலின் அடிப்படையில் போகாமல் சுய தன்னிச்சையாக அல்லாஹுவை புரிய முற்பட்டதன் விளைவு இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறி விட்டார்கள். எனவே இந்த அத்தியாயம் அல்லாஹ்வை பற்றி ஆழமாக சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி மிக ஆழமாக சொல்லுகின்ற, இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமான சிந்தனைகளுக்கு விடை சொல்லுகின்ற அழகிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை நமது நாவுகளில் அதிகமாக ஓதுகின்ற, அந்த ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை, அவனுடைய பாசத்தை பெறுகின்ற நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அத்தோடு இந்த அத்தியாய நாங்கள் கூடுதலாக எங்களுடைய படுக்கைக்கு நாம் செல்லுகின்ற போது கட்டாயம் இந்த அத்தியாயத்தை என்ன செய்ய வேண்டும், ஓதி நமது உடம்புகளை என்ன செய்யணும், தடை விட்டு என்ன செய்யணும், அது மிகப்பெரிய பறக்கத்தை என்ன செய்யும், நமக்கு ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய பண்புகளை ஓதி அதை நமது உடம்புகளை நாங்கள் என்ன செய்கிறதால தடவுவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆத்மீக ரீதியான ஒரு சக்தி நமக்கு, நம்மை அறியாமல் என்ன செய்யும், அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு ஆற்றல் நமக்கு தருவான். அதனால தான் இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசித்தால் அவர் அல்லாஹுவை நேசிப்பதற்கு சமன் என்று சொல்லுவாங்க. சூரத்துல் இஹ்லாஸை ஒருத்தர் என்ன செஞ்சால், இந்த அத்தியாயத்தை ஒருத்தர் நேசித்தால் அவர் அல்லாஹுவை நேசிப்பதற்கு சமன். ஏன், இது அல்லாஹ்வுடைய பற்றி சொல்லுகின்ற ஒரு விஷயம், அல்லாஹ்வை பற்றி சொல்லுகின்ற ஒரு அத்தியாயம். எனவே அந்த அத்தியாயத்தை நேசிப்பது என்பது அது அல்லாஹுவை நேசிப்பதற்கு சமன். அப்படி நடந்தால் அல்லாஹ் எங்களை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, இந்த குறுகிய நேரத்தில் இந்த விளக்கத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு இந்த அத்தியாயம் எதை நோக்கி எங்களை அழைக்கிறதோ அதற்கு நாங்கள் விடை கொடுத்து அல்லாஹ்வினுடைய பண்பையும் அவனுடைய ஆற்றலையும் அறிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.